வரக்கூடிய வியாழக்கிழமை நடக்கப்போகிற க்ரௌன் ஜுவல்ஸ் பேப்பர்வியூவில் நம்ம ரோமன் ரெயின்ஸும் ப்ராக் லெஸ்னரும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஒரு வேற லெவல் மேட்ச்லாம் மோத போகிறாங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோவில் நாம ஒரு 5 காரணங்களை பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 ரீசன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எதனால இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரீசனையும், ப்ராக் லெஸ்னர் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எதனால இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரீசன் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்டா என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மேட்ச்ல டிஸ்குவாலிஃபை ஆகலாம். சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடைசியா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண நிறைய ரெஸ்லர்ஸ் கூட நடந்த மேட்ச்ல, உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஃபின் பேலர் கூட நடந்த மேட்ச்ல, கெவின் ஓன்ஸ் கூட நடந்த மேட்ச்ல, எட்ஜ் கூட நடந்த மேட்ச்ல சொல்லி நிறைய மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆனாங்க. சோ பிராக்குக்கும் ரோமனுக்கும் கிரவுன் ஜுவல்ல நடக்க போறது வந்து ஒரு சிங்கிள் மேட்ச். சோ இந்த மேட்ச்ல யாராவது வந்து இன்டர்ஃபியர் ஆனாலோ, இல்லனா ரோமன் ரெயின்ஸ் சேர் இல்லனா ஏதாவது வெப்பன்ஸ் வச்சு ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணாலோ பாத்தீங்கன்னா, மேட்ச் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவாரு. ஆனா ரோமன் ரெயின்ஸ் டிஸ்குவாலிஃபை ஆனாலுமே கூட டைட்டில் வந்து கை மாறாது, டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம WWE வட்டாரங்கள் வந்து தெரிவித்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு WWE ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸையும் வச்சு இந்த ஒரு ஃபியூடை கண்டினியூ பண்றதுக்கு ஆசைப்படுறாங்களாம். சோ தொடர்ச்சியா இவங்க ரெண்டு பேருக்குமான ஸ்டோரி லைனை கொண்டு போனோம் அப்படின்னா, அதுக்காக ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மேட்ச்ல டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ அடுத்ததா என்ன நடக்கலாம் அப்படின்னா, ப்ராக் லெஸ்னர் வந்து இந்த க்ரௌன் ஜுவல் பேப்பர் வியூல ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளீனா பீட் பண்ணலாம். சோ அதுக்காக என்ன ரீசன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா WWE ஒரு 5 தடவை வந்து மாறி மாறி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல எல்லா டைமுமே பாத்தீங்கன்னா மேக்சிமமா ப்ராக் லெஸ்னர் தான் வின் பண்ணிருக்காரு. குறிப்பா ரெஸல்மேனியா 34 ப்ராக் லெஸ்னர் எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம 1-on-1 மேட்ச்ல ஒத்தைக்கு ஒத்தைக்கு தன்னந்தனியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கிளீனா பீட் பண்ணி வின் பண்ணிருந்தாரு. சோ ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை சம்மர் ஸ்லாம்ல மட்டும்தான் கிளீனா பீட் பண்ணிருக்காரு. சோ அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம பிரான் ஸ்ட்ரோமனோட இன்டர்ஃபியர் இருந்துச்சு. சோ WWE வந்து ஹிஸ்டரியை திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ ஏற்கனவே நடந்த மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் இந்த ஒரு மேட்ச்லயும் பயங்கரமா ஃபுல்லா டாமினன்ட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளீனா தோக்கு அடிக்கலாம். ஆனா இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, பால் ஹேமன் வந்து ப்ராக் லெஸ்னர் பக்கம் இல்ல, அவர் பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பக்கம் இருக்காரு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து எப்பவுமே அவரோட ஓன்ல தான் ரெசல் பண்ணிருக்காரு. பால் ஹேமன் ஜஸ்ட் அட்வகேட் தான், அவர் மேட்ச்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. சோ ப்ராக் லெஸ்னர் வந்து 1-on-1 ரோமன் ரெயின்ஸை கிளீனா தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது கூட பாத்தீங்கன்னா நடக்கலாம். சோ அடுத்ததா வேற என்ன நடக்கலாம் அப்படின்னா, யூசோஸோட ஹெல்ப் மூலமா ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னரை கிளீனா தோக்கடிக்கலாம், அதுவும் டிஸ்குவாலிஃபை ஆகாம கூட தோக்கடிக்கலாம். சோ ஏற்கனவே நமக்கு தெரியும், ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ யூனிவர்சல் சாம்பியனா இருக்கிறதுக்கு ஒரு 50% முழுக்க முழுக்க காரணம் வந்து யூசோஸ் தான். சோ பிளட் லைன் அந்த ஒரு ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய யூசோஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை யூசோஸ் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல ரெஃப்ரி அடிபட்டு கிடக்கிற டைம்ல, ரெஃப்ரி பார்க்காத நேரத்துல யூசோஸ் வந்து ப்ராக் லெஸ்னருக்கு கொஞ்சம் சூப்பர் கிக் அடிச்சு, அதுக்கப்புறமா ஒரு 3-4 ஸ்பிளாஷ போட்டுட்டு, அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு 3 சூப்பர்மேன் பஞ்சும் ஒரு 4 ஸ்பியரும் போட்டார் அப்படின்னா, கண்டிப்பா அந்த மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ கண்டிப்பா WWE ப்ராக் லெஸ்னரை வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் தோக்க வச்சிட மாட்டாங்க. அப்படி தோக்க வச்சாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக் லெஸ்னர் குறையாம ஒரு 10-15 பினிஷரை வாங்கிட்டு தான் தோப்பாரு. ஒரு பினிஷர் 2 பினிஷர்கள்லாம் தோக்கக்கூடிய ஆளு கிடையாதவர். சோ அடுத்ததா பார்க்க போற இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 70% வந்து அதிகமாவே இருக்கு. காரணம் என்னன்னா, ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் ஆனதுல இருந்தே WWE வந்து பயங்கரமா பால் ஹேமனை வந்து இந்த ஸ்டோரி லைன்ல ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. பழைய அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம பால் ஹேமன் வந்து ப்ராக் லெஸ்னர் கூட தான் இருந்துட்டு இருந்தார் அட்வகேட்டா. இப்போ 2020 இருந்தான் அவர் ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடோட கான்ட்ராக்ட் சைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் கான்ட்ராக்ட வந்து சைன் இன் பண்ணிட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சொல்லிருப்பாரு, நானும் என் அட்வகேட் பால் ஹேமனும் ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட வந்து படிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போதைக்கு பால் ஹேமன் வந்து யாரு கூட உண்மையில இருக்காரு அப்படிங்கறது ரொம்பவே அன்கிளியரா இருக்கு. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா WWE இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னருக்கு அட்வகேட்டா இருப்பாரு. அப்புறமா ப்ராக் லெஸ்னர் WWE வராம UFC இருந்த டைம்ல நம்ம பால் ஹேமன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க CM பங்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா பீஸ்ட் திரும்ப ரிட்டர்ன் ஆகும் போது பால் ஹேமன் CM பங்க பின்னாடி இருந்து அடிச்சுட்டு முழுக்க முழுக்க பீஸ்ட் கூட திரும்பவும் ஜாயின் பண்ணிடுவாரு. இதே ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா திரும்ப இந்த வருஷம் க்ரௌன் ஜுவல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, மேட்சோட எண்ட்ல பால் ஹேமன் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ற மாதிரியும், அப்புறமா ரோமன் ரெயின்ஸுக்கு ப்ராக் லெஸ்னர் FI போட்டு 1-2-3 கிளீனா பின் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டு போற மாதிரியும் இருக்கும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்ததா கடைசி ரீசன் தான், சோ அடுத்ததா என்ன நடக்கலாம் அப்படின்னு
பார்த்தோம்னா பால்ஹேமனோட ஹெல்ப் இல்லாம, யூசோஸோட ஹெல்ப் இல்லாம, சீட் பண்ணாம, ரெஃபரி அட்டாக் பண்ணாம, லோப்லோ போடாம, ஒத்தை கொத்தையா தன்னந்தனியா பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பிராக் லெஸ்னரை தோக்கடிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசியா சமர்ஸ்லாம் பேப்பர்வியூல வந்து நம்ம ஜான்சினா வந்து ரோமன் ரெயின்ஸ் கிளீனா தோக்கடிச்சிருந்தாரு. யாருமே அந்த மேட்ச்ல வந்து அவர் ஹெல்ப் பண்ணல. அதே மாதிரி ஃபின் பேலர் கூட நடந்த ஸ்மாக்டவுன் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த லாக்க வந்து போட்டு தோக்கடிச்சாரு. சோ அதுல லைட்டா இன்டர்ஃபியர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் ஒன்னா ஒன்னுலதான் தோக்கடிச்சிருந்தாரு. சோ WWE வந்து ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து வேற லெவல்ல கொண்டு போகணும், அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா இந்த மேட்ச்ல பிராக் லெஸ்னர் தோக்கடிக்கணும். சோ அப்படி பண்ணலுமே கூட பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்போதைக்கு யூசர்ஸ் வருவாங்க, பால் ஹேமன் வருவாரு, டேன் ஓவர் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா WWE ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தன்னந்தனியா பிராக் லெஸ்னர் பீட் பண்ண வைக்கலாம். அதுக்கு அப்படி வச்சாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் நடக்க போற மேட்ச், ரோமன் ரெயின்ஸுக்கும் கோல்டுபெர்க்கும் நடக்க போற மேட்ச் எல்லாம் ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிக அளவுல ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம ரோமன் ரெயின்ஸ் எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணாம பிராக் லெஸ்னர் தோக்கடிச்சார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போ WWE நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, பிராக்கை விட ரோமனுக்கு தான் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. WWE அதனாலேயே பாத்தீங்கன்னா இதை பண்ணதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு அஞ்சு காரணம் சொன்னேன். இந்த அஞ்சுமே பாத்தீங்கன்னா நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனா மேக்சிமமா கண்டிப்பா 100% வந்து இந்த அஞ்சுல இருந்து ஒண்ணுதான் நடக்கும். இது தவிர பெரிய அளவுல ஒரு ஷாக்கிங் வந்து கண்டிப்பா நமக்கு அவங்க கொடுக்க போறது கிடையாது. இந்த அஞ்சு காரணத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் அவங்க பிராக் லெஸ்னரையோ இல்லனா ரோமன் ரெயின்ஸையோ க்ரோன் ஜுவல்ஸ் பேப்பரையோ வின் பண்ண வைக்க போறாங்க. சோ உங்களுக்கு யாரு ஃபேவரட், யாரு வின் பண்றதுன்னா வின் பண்ண உங்களுக்கு ஹாப்பி, யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.